ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியூர் ரியாக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் நம்ம சேனல் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியூர் ரியாக்ஷன்ஸ். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கனடா ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து ஒரு வித்தியாசமான மூவியாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அதேமாதிரி இந்த ஹீரோவோட பேர்னா யுவா ராஜ்குமார். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். அதே மாதிரி படம் பேரோட கூட யுவா தான். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். ரெடி, 1 2 3. யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். புனித் ராஜ்குமார். Today is a black day in the history of our college. ಅಂತಂ ತಂದೆನ್ ಹೇಳಕತ್ತಿರಲ್ಲ ನಾಟಕ ಕಲ್ಬೇನ್ರಿ ನಿಮಗೆ. ನಿನ್ನನ್ನು ಓದಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ದು ನೀನು ಬುದ್ಧಿ ಕಲೀಲಿ ಅಂತ, ನಾವು ಬುದ್ಧಿ ಹಡಸ್ಕೊಳಕಲ್ಲ. ಈ ಗ್ಯಾಂಗ್ ವಾರಿ ಕಾರಣ ಆಗಿರೋದು ಕೆಲವು ಲೋಕಲ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಮತ್ತೆ ಒಬ್ಬ ಹಾಸ್ಟೆಲ್ ಸ್ಟೂಡೆಂಟ್. ಈ ತರ ಜಡ್ಜ್ ಮಾಡಿದ್ರೆ ಯಾವ ಮಕ್ಕಳು ಬೆಲೆ ಕೊಡಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ಏನ್ ಗೊತ್ತು? ಅವ್ನ ದಿನಚರಿ ಏನೋ ಲವರ್ ಇದ್ದಾಳ. ಯುವ ಪ್ಲೀಸ್, ಇದನ್ನ ಇಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಸ್ಬಿಡು, ಗಲಾಟೆ ಮುಂದುವರ್ಸ್ಬೇಡ. ಅವನ್ ಹಿಂದೆ ಏನಾದ್ರೂ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ಅವನು ಕೆಣಕಿರುವುದು ಲೋಕಲ್ ಡಾನ್ನ ಅಲ್ಲಿನ ಪುಜಾರ್ದೈಟರ್ ಲೈಟರ್ ಮಾರ್. ನೀನ್ ಲೋಕಲ್, ನಾನ್ ಪಕ್ಕಾ ಲೋಕಲ್. ಈ ಗ್ಯಾಂಗ್ ವಾರಿಂದ ನಿನಗೇನ್ ಸಿಕ್ತು? ಬದುಕಲ್ ಸಮಸ್ಯೆ ಇರ್ಬೇಕು, ಸಮಸ್ಯೆನೆ ಬದುಕಾಗ್ಬಾರ್ದು. ನಮ್ ಬದುಕಿಗೆ ಸಮಸ್ಯೆನೆ ನೀನು. ಇಳಿಯುತ್ತೆ ನಿನ್ ದುರಾಕಾರ, ಇಳಿಯುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಆರ್ಡರ್ ಮಾಡೋರ್ ಹಸ್ವಿಗೆ ಮಾತ್ರ ಬೆಲೆ, ಡೆಲಿವರಿ ಕೊಡೋರ್ ಹಸ್ವಿಗೆ ಬೆಲೆನೇ ಇಲ್ಲ. ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಓದಿನೂ ಡಿಗ್ನಿಟಿ ಅನ್ನೋದು ನಾವು ಮಾಡೋ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರಲ್ಲ. ನಾವು ಹೇಗೆ ಬದುಕ್ತೀವಿ ಅನ್ನೋದ್ರಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ಗೆದ್ದವನ್ನ ಮಟ್ಟ ಹಾಕೋಕೆ ಹೆಂಗೊಂದು ಗುಂಪು ಇರ್ತೈತೋ ಹಂಗ ಗೆಲ್ತಾನೆ ಅನ್ನೋನ ಮಟ್ಟ ಹಾಕೋಕು ಒಂದು ಪಂಗಡ ಇರ್ತೈತಿ. ಒಂದು ತಿಂಗಳಿಂದ ದುಡಿತಾರೋ ನಿನ್ಗೆ ಎಷ್ಟು ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂದ್ಮೇಲೆ 30 ವರ್ಷದಿಂದ ಈ ಮನೆ ನೋಡ್ಕೋತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರು ಕೋಪ ಬರ್ತಿದ್ರಲ್ಲಿ ತಪ್ಪ? ಖರ್ಚು ಮಾಡುವಾಗ ನಮಗ್ ನಮ್ ಖುಷಿ ಮಾತ್ರ ಕಾಣುತ್ತೆ, ಅದೇ ದುಡಿಯೋವಾಗ ಅಪ್ಪನ ನೋವೇನೋ ಅಂತ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. ಸಾರಿ ಅಪ್ಪ. ಹೇಳೋರ್ ಕೇಳೋರ್ ಯಾರೂ ಇಲ್ಲ ಅಂತ ನೀವ್ ಆಡಿದ್ದೆ ಆಟ ಅನ್ಕೊಂಡ್ರ? ನೀವ್ ದಾಟಿರೋದು ಬ್ಲಡ್ ಲೈನ್, ರಕ್ತ ಹರತೆ ಹರಿಯುತ್ತೆ. ಹೆಸರು ನೆನ್ಪಿದೆಯಲ್ಲ, ಸ್ವಾಮಿ. ஆனால் ஒரு சில மூவிஸ்லாம், ஒவ்வொரு சில லாங்குவேஜஸ்லாம் மூவிஸில் ஃபைட் வந்து எப்படி தான் இருக்கும்னே நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ தமிழ் மூவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அடித்த ஒரு பார்த்து விடுவாங்க. தெலுங்கு மூவினா அடித்த ஒரு 5 அடி தள்ளி விடுவாங்க. கன்னடாவில் மட்டும் அடித்த 10 கிலோமீட்டர் தள்ளி போய் விடுக்கிறாங்க. அது ஏன் தான் தெரில. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் இப்போல்லாம் வர வர பேன் இண்டியா மூவிலாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் எடுத்துருக்காங்க. லைக் RRR, KGF, KGF சாப்டர் 2லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு மேக்கிங் இருக்கும், அந்தளவுக்கு ப்ரொடியூசர் பச்செக்டும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ரொடியூசரும். ஸோ பார்ப்போம் இந்த மூவி எந்தளவுக்கு இருக்குன்னு. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யுவா மூவி உங்களுக்குலாம் யார் யார் பிடிக்கும்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்டை சொல்லிட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆனால் யுவா ராஜ்குமார் வந்து பிடிக்குமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் வரீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.